10th CBSE la vende real number py ku question pannalam parunga first question parunga if two positive integers p and q can be expressed as p equal to 18 a square b power 4 and q equal to 20 a cube b square where a and b are prime numbers then lcm of p and q ketirukanga ipo p vende 18 enna kuduthirukanga a square into b power 4 correct angla q enna kuduthirukanga 20 a cube into b square kuduthirukanga okay pa இப்போ இந்த 18-ஐ பிரைம் ஃபேக்டர் பண்ணீங்கன்னா 2 3 3 போட்டுக்கலாம் அடுத்து a கியூப் தான இருக்கு சாரி a ஸ்கொயர் இருக்கு a வந்து a into a எழுதலாம் b பவர் 4 b b b b னு எழுதுறீங்க அதே மாதிரி q எப்படி எழுதலாம் 20 வந்து பிரைம் ஃபேக்டர் பண்ணீங்கன்னா 2 2 5 ஓகேங்களா அடுத்து 3 a இருக்கு அடுத்து 2 b இருக்கு ஓகே இப்போ lcm of p and q நமக்கு வேணும் கரெக்ட்டுங்களா அப்ப வந்து என்ன பண்ணோம் நம்ம இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல அந்த காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் ரெண்டு நம்பர்லயே ஒரு டைம் எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்து அன்காமனா இருக்குறது எழுதிரோம் இங்க 2 ஒரு அன்காமன் இருக்கு அடுத்து 3 3 னா அன்காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அதையும் எழுதிக்கங்க ஒரு 5 இருக்கு ஓகேங்களா எழுதியாச்சு இந்த வேரியபிள்ல a வந்து a பவர் 2 இருக்கு இங்க a பவர் 3 இருக்கு ஹையஸ்ட் பவர் நம்பர் டைம்ஸ்ல எழுதிக்கணும் அப்ப a பவர் 3 அதே மாதிரி b வந்து b பவர் 4 இங்க b பவர் 2 அப்ப ஹையஸ்ட் டைம்ல எழுதிக்கணும் b பவர் 4 இப்போ வந்து இந்த 2 into 2 into 3 into 3 into 5 இருக்குல இத மல்டிப்ளை பண்ணா 180 கிடைக்கும் அடுத்து a பவர் 3 b பவர் 4 இருக்கு சோ தட் 4th ஆப்ஷன் கரெகட்டான ஆன்சர் பா அடுத்து क्वेश्चन பாருங்க p ஸ்கொயர் 32/50 தென் p இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப p ஸ்கொயர் 32/50 னா இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கனா 16/25 னு வருது அதான் 16/25 போட்டாச்சு இப்போ 16 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் 4 ஸ்கொயர் எழுதிக்கலாம் 25 5 ஸ்கொயர் எடுத்துக்கலாம் ரூட் எடுத்தா 4/5 கிடைக்குது அப்ப 4/5ன்றது என்ன சொல்லுங்க ரேஷனல் நம்பர் சோ 3rd ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து क्वेश्चन பாருங்க the sum of exponents of prime factors in the prime factorization 196 ன்றாங்க 196 நம்ம prime factorization எழுதும்போது எப்படி எழுதணும் பாருங்க 4 into 49 எழுதணும்னா 196 4 வந்து prime factorல எழுதும்போது 2 power 2 49 வந்து 7 power 2 அப்போ இந்த prime number 2 க்கு பவர் என்ன இருக்கு 2 இருக்கு 7 prime க்கு என்ன வந்திருக்கு பவர் 2 னு இருக்கு அங்க sum of exponent கேக்குறாங்க எக்ஸ்போனன்ட்னா பவர் பா அப்ப பவர் வந்து 2 2 னு வந்திருக்கா அப்ப 2 க்கு பவர் 2 வந்திருக்கு 7 க்கு பவர் 2 வந்திருக்கு ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 4 னு கிடைக்குது சோ ஆன்சர் வந்து 4 கரெக்ட் அடுத்து क्वेश्चन பாருங்க தி வேல்யூ ஆஃப் x அண்ட் y இன் தி गिवन ஃபிகர் இஸ் 1001 நம்ம x into 143 னு எழுதலாம் ஓகேங்களா அப்ப 1001 x into 143 எழுதினீங்கன்னா 143 1001 கேன்சல் பண்ணா 7 கிடைக்கும் சோ x 7 வந்திருக்கு சரி இப்போ 143 நம்ம எப்படி எழுதலாம் 11 into y னு எழுதலாம் அப்ப 143 11 into y எழுதினீங்கன்னா அந்த 11 143 கேன்சல் பண்ணா 13 கிடைக்குது சோ x வந்து 7 y வந்து 13 அப்ப 7 into 13 ஆர் கரெக்ட் ஆன்சர் அடுத்து क्वेश्चन பாருங்க தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்னா எந்த நம்பர்ல டிவைட் பண்ண முடியாது அதாவது 1 ல டிவைட் பண்ண முடியும் அதே நம்பர்லயும் டிவைட் பண்ண முடியும் சோ 1 அண்ட் இட்செல்ஃப் தான் டிவைட் பண்ண முடியும் அப்ப ரெண்டு ஃபேக்டர்ஸ் வருது சோ 2 ஃபேக்டர்ஸ் அதாவது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் சாரி 3rd ஆப்ஷன் கரெக்ட் 3rd ஆப்ஷன் 2 கரெக்ட் பா அடுத்த क्वेश्चन பாருங்க தி HCF அண்ட் LCM ஆஃப் 12 21 15 ரெஸ்பெக்டிவ்லி ஆர் கேட்டிருக்காங்க இப்போ 12 ல பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 into 2 into 3 வரும் 21 ஐ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா 3 into 7 15 ஐ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா 3 into 5 கரெக்ட்டா இப்போ HCF னா காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதிக்கணும் அப்ப காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு 3 3 3 அப்ப 3 மட்டும் HCF LCM க்கு என்ன பண்ணோம் காமன் ஃபேக்டர் அன் காமன் ஃபேக்டர் எழுதிக்கணும் காமன் ஃபேக்டர்னா இந்த 3 3 3 வந்திருக்குல அந்த 3 3 3 க்கு ஒரு 3 எழுதியாச்சு அன்காமனா இருக்குறது இந்த 2 into 2 அந்த 2 into 2 போட்டாச்சு அடுத்து இங்க ஒரு 7 இங்க ஒரு 5 அப்ப 7 5 போட்டாச்சு பா இது எல்லாமே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது 420 சரிங்களா அப்ப HCF வந்து 3 LCM வந்து 420 சோ 3rd ஆப்ஷன் கரெக்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க தி LCM ஆஃப் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் காம்போசைட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் காம்போசைட் நம்பர் ஸ்மாலஸ்ட் காம்போசைட் நம்பர் வந்து 4 ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் காம்போசைட் நம்பர் வந்து 10 10 க்கும் 4 க்கும் நமக்கு LCM வேணும் 10 எப்படி எழுதலாம் 2 into 5 எழுதலாம் 4 எப்படி எழுதலாம் 4 வந்து 2 into 2 எழுதலாம் அப்ப எழுதினீங்கன்னா என்ன வரும் LCM க்கு என்ன வரும் சொல்லுங்க காமனா இருக்குது இது ஒரு 2 னு எழுதிக்கிறோம் அடுத்து இது ஒரு 2 இருக்கு இங்கட்டு ஒரு 5 இருக்கு கரெக்ட்டுங்களா அப்ப 2 into 2 4 4 into 5 20 சோ 20 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க HCF of 2 numbers is 27 and their LCM is 162 if one of the number is 54 then the other number அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் into second number equal to product of their LCM and HCF அப்படினு போட்டுக்கணும் ரெண்டு நம்பர் கொடுத்திருந்தோம் அந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட்க்கு அதோட LCM HCF மல்டிப்ளை பண்ணா வந்துருப்பா அப்ப என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்தாங்க 54 செகண்ட் நம்பர் y னு எடுத்துட்டோம் LCM 162 கொடுத்திருக்காங்க HCF 127 கொடுத்திருக்காங்க புரியுதுங்களா
சரி இப்போ 27 உம் இந்த 54 உம் கேன்சல் பண்ண என்ன வரும் 2 னு கிடைக்கும் இந்த 2 உம் 162 உம் கேன்சல் பண்ணா 81 கிடைக்கும் சோ 81 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பா HCF of 144 and 198 144 நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா 2 பவர் 4 into 3 பவர் 2 வரும் 198 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கனா என்ன வரும் 2 into 3 பவர் 2 into 11 வருது இப்போ HCF எப்படி எழுதணும் காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதிக்கணும் அப்ப வந்து பாருங்க இங்க 2 பவர் 4 இருக்கு இங்க 2 பவர் 1 இருக்கு அப்ப காமன் ஃபேக்டர் 2 பவர் 1 மட்டும் இங்க 3 பவர் 2 இருக்கு இங்க 3 பவர் 2 இருக்கு அப்ப காமனா 3 பவர் 2 இருக்கு 11 வந்து இங்க கிடையாது 144 ல அதனால விட்டுறலாம் 3 பவர் 2 9 சோ 2 into 9 18 சோ 18 இஸ் தி என்னது HCF னு கிடைச்சிருது அடுத்த क्वेश्चन பாருங்க 225 can be expressed as 225 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 into 3 into 5 into 5 னு வருது அப்ப 3 ஸ்கொயர் into 5 square கரெக்ட்டுங்களா அப்ப 3 square into 5 square எந்த ஆப்ஷன் थर्ड ஆப்ஷன் கரெக்ட் கரெக்ட்டுங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க பா 2 பவர் √3 √3 வந்து இரேஷனல் நம்பர் 2 வந்து ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் இன்டு ரேஷனல் நம்பர் என்ன வரும் இரேஷனல் நம்பர் தான் வரும் சரிங்களா ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க தி ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா எப்பவுமே இரேஷனல் நம்பர் தான் பா வரும் சரிங்களா ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க If two positive integers a and b are written as a equal to x cube y square and b equal to x y cube, where x and y are prime numbers, then HCF get done. अब HCF get done ना बोलना बो common ना रंड में prime factors बंदे common ना इरकर फैक्टर्स समटा ना बिल्ली दिखना अब इंगे x और common ना इरके इंगे रंड y common ना इरतला अब वो और x रंड y so x into y square अब डिन फोटिकला ओके इंगला அடுத்த क्वेश्चन பாருங்க if two positive integers p and q can be expressed as ab square into a cube b where a, b being prime numbers then lcm of pq கேட்டிருக்காங்க அப்ப p எப்படி எழுதலாம் a into b square அப்படிን படிச்சு q வந்து a into b னு போட்டு lcm னா சிம்பிளா எப்படி போட்டுக்கலாம்னா இந்த காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த காமன் ஃபேக்டர்ஸ்ல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அது போட்டுக்கணும் அப்ப a க்கு வந்து என்ன இருக்கு ஹையஸ்ட் ஃபேக்டர் a பவர் 3 அப்ப a பவர் 3 போடுங்க b க்கு என்ன இருக்கு ஹையஸ்ட் பாருங்க b ஸ்கொயர் இருக்கு அப்ப b ஸ்கொயர் போடுங்க அப்ப a க்யூப் * b ஸ்கொயர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படி எடுத்துக்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் தி நம்பர்ஸ் फ्रॉम 1 டு 10 னா எல்சிஎம் ஆஃப் 1 டு 10 எழுதணும் அப்ப வந்து 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் 1 எழுதலாம் 2 1 into 2 3 into 1 into 3 4 into 1 into 2 into 2 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும் 5 1 into 5 6 வந்து 1 into 2 into 3 7 வந்து 1 into 7 8 வந்து 1 into 2 into 2 into 2 போட்டுறோம் 9 வந்து 1 into 3 into 5 10 வந்து 1 2 5 அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ எல்சிஎம் என்ன பண்ணோம் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா அது ஹையஸ்ட் பவர்ல இருக்குது எடுத்துக்கங்க 2 க்கு ஹையஸ்ட் பவர் வந்து 8 ல வருது பாருங்க 2 பவர் 3 கரெக்ட்டா அடுத்து 3 எங்க வருது பாருங்க 9 க்கு வந்து ஹையஸ்ட் பவர் வருது 3 பவர் 2 கரெக்ட்டா அடுத்து ஒரு 5 னு ஒரு நம்பர் இருக்கு அது எழுதிக்கிங்க அடுத்து என்ன இருக்கு 7 னு ஒரு நம்பர் இருக்கு எழுதிக்கிங்க பா சரிங்களா 2 பவர் 3 எவ்வளவு 8 3 பவர் 2 எவ்வளவு 9 into 5 into 7 கரெக்ட்டுங்களா இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்க இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2520 அப்ப 2520 இந்த நம்பர் வந்து 1 ல இருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பர்லயே டிவிசிபிளா வரும் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க P1 and P2 are two odd prime numbers such that P1 greater than P2 then P1 square minus P2 square கேட்டிருக்காங்க உங்களுக்கு A square minus B square ஃபார்முலா தெரியும் இல்லையா A minus B into A plus B கரெக்ட்டா இப்போ ரெண்டு நம்பரை இது P1 P2 odd number சொல்லிட்டாங்க odd number plus odd number even number வந்துரும் even number into any number வந்து என்ன வரும் even number தான் வரும் சரிங்களா அப்படினா ஆன்சர் என்ன சொல்லுங்க even number தான் வரும் ஆன்சர் அப்படினு எடுத்துக்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க The number 3 power 13 in minus 3 power 10 is divisible by 3 power 10 3 minus 3 power 10 இதுல காமனா 3 power 10 காமன் எடுத்துக்கலாம் அப்ப இங்க என்ன ரிமைனிங் இருக்கும் 3 power 3 இருக்கும் இங்க 3 power 10 காமன் எடுத்தா 1 இருக்கு 3 power 3 வந்து எவ்வளவு பா 27 27 minus 1 எவ்வளவு பா 26 அப்ப 3 power 10 into 26 இருக்கு 26 எப்படி எழுதலாம் 2 into 13 எழுதலாம் அப்ப 2 into 13 into 3 power 10 எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்ப வந்து இது எது எதுல டிவிசிபிள் ஆகும் 2 ல டிவிசிபிள் ஆகும் 3 power 10 னா 3 லயும் டிவிசிபிள் ஆகும் 13 லயும் டிவிசிபிள் ஆகும் அப்ப 2 3 13 இதுல எல்லாம் டிவிசிபிள் ஆகும் ஓகேங்களா அடுத்து பாருங்க LCM of x and 18 is 36 HCF of x and 18 is 2 then x கேக்குறாங்க அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா அதனுடைய LCM க்கும் HCF க்கும் ப்ராடக்ட்ல இருக்கும் அப்படினு தெரியும் 18 னும் 36 னும் கேன்சல் பண்ணா 2 2 into 2 4 அப்ப ஆன்சர் வந்து 4 பா ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க a = 2 power 3 into 3 b = 2 into 3 into 5 c = 3 power n
அண்ட் எல்சிஎம் வந்து 2 பவர் 3 இன்டூ 3 பவர் 2 இன்டூ 5 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஒவ்வொரு ஃப்ரைம் ஃபேக்டருக்கும் பவர் ஹையஸ்டா இருக்கிறது எழுதிக்கணும். 2க்கு எது ஹையஸ்ட் பாருங்க, 2 பவர் 3 இருக்கு, கரெக்டுங்களா? அடுத்து வந்து 3க்கு ஹையஸ்ட் எதுன்னு தெரியல, அதனால 3 பவர் என்னன்னே போட்டுக்கலாம். அடுத்து 5 இருக்கு. ஓகே, இங்க பார்க்கும்போது 2 பவர் 3 3 பவர் 2, அப்போ 2 பவர் 3 3 பவர் 2 இருக்கு இல்லையா, அப்போ 3 பவர் 2 கொடுத்துருக்காங்க. என் பிளேஸ்ல என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஸோ என் பிளேஸ்ல 2 இருக்குதுன்னா 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? பாருங்க, தி லீஸ்ட் நம்பர் விச் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 16, 20, 24 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 16க்கும் 20க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 16க்கு இது வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொன்னதுனால 240 நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 2400 நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஏவும் சியும் வராது, பி டி தான் வரும். இது ரெண்டுத்தில் எது கரெக்ட்னு பார்க்கணும். 16 எப்படி எழுதலாம், 2 பவர் 4 எழுதிக்கலாம். 20 எப்படி எழுதலாம், 2 பவர் 2 இன்டூ 5 எழுதிக்கலாம். 24 எப்படி எழுதலாம், 3 இன்டூ 2 பவர் 3 போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் போட்டோம்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் 2 வந்து 2 பவர் 4, அடுத்து 3க்கு 3, 5க்கு வந்து 5 இருக்கு. 2 பவர் 4 எவ்வளோ, 16 இன்ட்டு 3 இன்ட்டு 5 எவ்வளோ வருது, 15. 16 இன்ட்டு 15 என்ன வருது பாருங்கப்பா, 240 வருது. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 16, 20, 24 வந்து 240 வருது. இப்போ 1600 ஒன்று இருக்கு, 3600 இருக்கு. அப்போ 3600 / 240 போட்டோம்னா இது என்ன வருது, 15 வருதா? சரி, அப்போ என்ன வருது, 3600 வந்து 240 மல்டிபிள்ஸ் ஆஃப் இருக்கு, 240 மல்டிபிள்ஸ்ல இருக்கு. அப்படின்னா 3600 வந்து என்ன பண்ணலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 240 இருக்கிறதுனால இது என்னது, 16, 20, 24 டிவிசிபிளாக வந்துடும். ஸோ டி கரெக்ட். ஸோ பி பார்த்தோம்னா என்ன வரும், 2 1600 / 240 போட்டிங்கன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர் வராது. அதாவது சிம்பிள் பண்ணால் 160/24 வந்து நமக்கு நேச்சுரல் நம்பராக வராது, கரெக்டுங்களா? அதனால் வந்து இது வந்து 240 மல்டிபிள் கிடையாது, 1600. அதனால் வந்து 1600 வந்து 16, 20, 24 டிவிசிபிளாக வராது. அதனால் 4th ஆப்ஷன் மட்டும் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.